தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசின் நிதியை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை தோப்பூரில் 222 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு மத்திய அரசு கடந்த 2015 டிசம்பரில் ஒப்புதல் அளித்தது. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த மருத்துவமனையை கட்டுவதற்காக ஜப்பானின் பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜைக்காவுடன் 2021 மார்ச் மாதத்தில் கடன் ஒப்பந்தத்தில் மத்திய அரசு கையெழுத்திட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக 1977 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்ட நிலையில் ஜைக்கா நிறுவனம் 82%, மத்திய அரசு 18% வழங்குவதாக ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டது. 2023 ஆகஸ்ட் மாதத்தில் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் அறிவிப்பை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டது. எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனமான எல்என்டி அளித்த டெண்டருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த நிறுவனம் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதியை இன்னும் பெறவில்லை என்ற தகவல் வெளியானது. கடந்த மே மாதம் கட்டுமானத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி பெற எய்ம்ஸ் நிர்வாகம் தமிழக சுற்றுச்சூழல் துறையிடம் மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் மே 10 இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது. இதுதான் தமிழகத்திற்கு மத்திய அரசு அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிலை. 870 படுக்கை வசதிகள், 38 படுக்கைகளுடன் கூடிய ஆயுர்வேத சிகிச்சை மையம், மாணவர்கள் செவிலியர்களுக்கு வகுப்பறை கட்டடம், ஆய்வக கூடங்கள், 2160 கார்கள் மற்றும் 2090 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் வாகன நிறுத்தம் உள்ளிட்டவைகள் அமைக்கப்படும் என அறிவிப்பின் போது சொல்லப்பட்டது. முதற்கட்டமாக மருத்துவமனை அமையவுள்ள இடத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு 12 அடி உயரத்தில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 21 கோடி ரூபாய் மதிப்பில் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகளும் நிறைவடைந்துள்ளன. விரைவில் கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 5 வருஷம் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இடம் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஆயிப்போச்சு. இதுக்கு வந்து ஜப்பான் ஜைக்கா நிறுவனத்தோட அந்த கடன் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிய 4 வருஷம் ஆயிப்போச்சு. அதனால் இனியும் தாமதம் செய்யாமல் இந்த நிதி ஒதுக்கீடு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுவதால் எல்என்டி கட்டுமான நிறுவனம் வந்து பணிகள் அடிப்படை பணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிதி இல்லாமல் இனிமேல் மற்ற பணிகள்லாம் போக முடியாது. அதனால இந்த நிதி ஒதுக்கீடை இந்த பட்ஜெட்டில் அந்த 18% நிதியாக இருக்கக்கூடிய 350 கோடியே ஒரே சிங்கிள் தொகையாக அவங்க விடுவிச்சாங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பட்ஜெட். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிப்பு என்ற அளவிலேயே இருந்து வந்ததாக சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில் தற்போது எல்என்டி நிறுவனம் கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளது. 33 மாதங்களுக்குள் பணிகள் முடிக்கப்படும் என கூறப்படுவது தென் மாவட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுந்தர மகேஷ் மற்றும் பிரசன்ன வெங்கடேஷ்.